உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுகவில் உள்ள அதிருப்தியாளர்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு வாங்கன்னு பிபி துரைசாமி கூப்பிடுறாரு. மாநில அதிகாரம் வருவதற்கு முன்னாடியே வந்து உதயநிதியை முன்னிறுத்துவது மட்டுமல்ல, உதயநிதி தலையீடும் அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து முக ஸ்டாலின் போயிருக்காரு நான் கருதுறேன். கூகா செல்வம் என்ற ஒரு பிரைஸ் கேட்ச் என்று சொல்வார்களே அந்த மாதிரி வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியின் 38 எம்பிக்களை பெற்ற ஒரு கூட்டணி கட்சியின் எம்எல்ஏ கிடைப்பது வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர முயற்சிக்கிறாங்களே தவிர வளர்ந்து கொண்டிருக்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேட்லயும் வந்து மோடி சாதிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் அவரால் சாதிக்க முடியல. எல்லா இதுலயுமே தனக்கு ஒரு தமிழ் இமேஜியை தேடக்கூடியவராக வந்து மோடி இருக்கிறாரு. அந்த பெரியசாமி குடும்பத்தை சேர்ந்தவர்களை மீறி திமுக தலைமை வந்து அவரை முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு வர முடியாத சூழல் இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவுக்கு கருணாநிதி வந்து கடைசி நேரத்துல பாத்துக்கலாம், எல்லாத்தையுமே அரவணைச்சு போகணுங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை வந்து ஸ்டாலின்ட்ட முன்ன ரொம்ப குறைவா இருந்தது. நிச்சயமா வந்து இனிமேலும் ஸ்டாலின் வந்து உதயநிதியால வந்து இழப்புகளை சந்திக்க கூடாது என்ற அடிப்படையில தான் வந்து திமுக உள்ளவங்களே வந்து கொஸ்டின் ஆகக்கூடாது. ஸ்டாலின் ஒரு பொம்மை தலைவர் தான், உதயநிதி தான் எல்லாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு ஸ்டாலினோட நல உரிமைகளே திமுகவுக்குள்ள திமுக அண்ணா திமுக எல்லாம் ஓபிசி பார்ட்டி, ஓபிசிகளுக்கு அதிக அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பார்ட்டி, அதிகாரம் இல்லாத ஓபிசிகளையும் தலித்துகளையும் அரவணைச்சு செய்யக்கூடிய ஒரு அரசியலை வந்து பாஜக 234 தொகுதிகளிலுமே 2016 ஜெயலலிதா செய்தது போல் இரட்டையிலேயே நிறுத்தி வந்து களம் காணுவதற்கும் தயங்காதவர் தான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ். திமுகவில் முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து பாஜகவில் இணைவது போல் தெரிகிறது. சமீபத்தில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஆயுர் வழக்கு எம்எல்ஏ கூகா செல்வம் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவை டெல்லியிலே போய் பார்த்துட்டு வந்தாரு. அதற்கு பிறகு திமுகவில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாஜக நோக்கி வருவார்கள். திமுகவில் உள்ள அதிருப்தியாளர்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு வாங்கன்னு பிபி துரைசாமி கூப்பிடுறாரு. அதே போல திமுகவில் பலர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் மறுப்பு தெரிவிக்கிறார், ஒரு புறம் தினமலர்ல வந்து தேவையற்ற ஒரு செய்தி என்னை பற்றி பதிவிடப்படுகிறது அப்படின்னு அதற்கு திரு துரைமுருகன் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார். உண்மையிலே திமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? அதாவது வந்து இந்த ரெண்டு கட்சி மாறலும் வந்து தனிப்பட்ட உள்கட்சி அரசியலின் வெளிப்பாடுன்னு தான் கருதுறேன். பிபி துரைசாமிக்கு வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்த அந்தியூர் செல்வராஜன் நினைக்கிறேன், அவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. இவர் எதிர்பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலினோட குட் புக்ல வந்து செல்வராஜ் வந்துட்டாரு, பிபி துரைசாமி இல்லை. அடுத்தபடியா வந்து அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்காலம் வந்தாலும் நம்மளை அவர் என்டர்டெயின் பண்ண மாட்டாருன்னு ஃபீல் பண்றாப்புல. முன்னொரு காலத்துல வைகோ பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்கும் போது கருணாநிதிக்கு எதிர்காலமே நம்ம வராது, 91 ஒரு சீட் ஏதோ வந்த பிறகு திமுகக்கு நம்ம எதிர்காலம் இல்லைன்னு போனவங்க கருணாநிதிக்கு எதிர்காலம் வராது. அப்படி தப்பி தவறி வந்தாலும் அதுல நமக்கு வாழ்வு கிடைக்காதுன்னு போனவங்க தான் வந்து கருணாநிதியால மாவட்ட செயலாளர் பகுதியை குறைக்கப்பட்டவர்களும், மாவட்ட செயலாளர் இதுல வந்து தோற்கடிக்க கருணாநிதியால் முயற்சி செய்யப்பட்டவருமான அன்றைய மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள். இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு பேரோட பயணமும் ஸ்டாலினிடம் தனிப்பட்ட முறையில் முரண்பட்டு போயிருக்கிறாங்க. இதுல வந்து கூகா செல்வம் வந்து என்ன பிரச்சனைனா, பலரும் சொல்லப்போற உதயநிதி ஸ்டாலின் தலையீட்டுல மாவட்ட செயலாளர் போஸ்ட் வந்து கூகா செல்வம் எதிர்பார்த்தவருக்கு கிடைக்கல, அந்த அடிப்படையில இவர் போயிருக்கிறார். ஆக உதயநிதி ஸ்டாலின் தலையீடு அதனால பாதிக்கப்படுறவங்க உதயநிதி ஸ்டாலினோட குட் புக்ல வரலன்னா இனிமே நம்ம அந்த கட்சியில நல்ல இடத்தை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து வெளியேறாங்க.
சோ உதயநிதி ஸ்டாலினுடைய தலையீடு அதிகமா கட்சிக்குள்ள திமுகவுக்குள்ள இருக்குது. சீனியர் லீடர்கள் எல்லாம் இப்ப அதிருப்தியில் இருக்கிறதாகவும், அதே போல அவர்கள் எல்லாம் சீனியர் லீடர்கள் வந்து போர்க்கொடி தூக்கி இருப்பதாகவும் ஒரு செய்திகள் வருகிறது. உண்மையா சார்? நிச்சயமா போர்க்கொடி தூக்குவதற்கு வாய்ப்பு இல்ல, அவங்க அதிருப்தியில இருக்காங்கிறத வந்து வெளிக்காட்டுறாங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு போர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் நிறைய மாவட்ட செயலாளர்கள். அதெல்லாம் பார்த்துதான் கருணாநிதியும் வந்து மெல்ல மெல்லதான் ஸ்டாலின் அவர் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸ்டாலினை டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வந்து ராஜேந்திர ஒரு பிரச்சனையா இருந்தாரு, வைகோ ஒரு பிரச்சனையா இருந்தாரு, அழகிரி ஒரு பிரச்சனையா இருந்தாரு. இப்படி வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாளராட்டை வந்து பெரிய அளவுல மூணு பேரு, சின்ன சின்ன சிறிய போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே வந்து கருணாநிதி வந்து தலையிட்டு அவங்களெல்லாம் வந்து ஈஸ் அவுட் பண்ணி ஸ்டாலினை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தாருங்கிறது வந்து மறுக்க முடியாது, வெளிப்படையான உண்மை. ஸ்டாலினுக்கு அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஸ்டாலினுக்கே ஒரு நீண்ட நெடிய சீனியாரிட்டி ஆயிடுச்சு. பட் இளைஞரணி தலைவரா வந்த உதயநிதி ஸ்டாலின் அந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல அதிக அளவு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவரா இருக்கிறதும், அதிக முக்கியத்துவம் பெறுவதா இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அதனால நேரடியாக பாதிக்கப்பட்ட கூகா செல்வம் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு போயிருக்கிறார். அவன் ஏன் பாஜகவுக்கு போயிருக்கிறாருன்னா, இன்னும் 4 வருஷம் வந்து பாஜக ஆட்சி தெளிவாக இருக்குது. பாஜக ஆட்சிக்கு தலைமை மோடி இருக்கிறாரு. மோடி வந்து தன்னை நம்புனவங்களுக்கு வந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர். அதே மாதிரி தனக்கிட்ட ராகுல் காந்தியை வச்சு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண சசிகலாவை என்ன கதிக்கு ஆளாக்கி விட்டுருக்காருங்கிறத வந்து தமிழக மக்களுக்கும் தெரியும். இந்தியாவிலே மோடிக்கு ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்ஸ் என்னன்னு தெரியும். சோ மோடியை நம்பி அவர் அங்க போயிருக்கிறாரு. அதுதான் காரணம் வந்து நான் கருது. வெறும் உதயநிதி அதிருப்தின்னு பார்க்க முடியுமா சார்? ஏன்னா வந்து கூகா செல்வம் சொல்றாரு, அது வந்து வாரிசு அரசியல் நடக்கல திமுகவில, இப்ப வந்து அது குடும்ப அரசியலா மாறிடுச்சுன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. குடும்ப அரசியல்னு சொன்னாலும் அது உதயநிதி ஸ்டாலினை மையமாக வச்சுதான் நடக்குதுங்கிறதான் இதுல நாம பாக்கணும். இந்த இடத்துல வந்து குடும்பத்தின் தலையீடு ஏதேனும் உள்ள இருக்குங்களா? பிரஷர் இருக்கா? திமுகவின் சீனியர் லீடர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறதா விபி துரைசாமி சொல்றாரு. எல்லாருமே இங்க வருவாங்கன்னு அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சீனியர் லீடர்களே அங்க மதிப்பது இல்லையா திமுகவுக்குள்ளார? குடும்பம் எப்படி தலையிட முடியும்? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா இருங்கிற மாதிரிதான தலையிட முடியும், அப்படியே தலையிட்டாலும். சோ இதுல வந்து மைய புள்ளி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான், இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் மையப்புள்ளி. பொதுவா வந்து கருணாநிதி வந்து திமுக வந்து வெற்றி பெறும் போது குடும்பத்தை முன்னிறுத்துவாரு, வெற்றியில அவர் கழிப்பிலையும் வெற்றி பெற அவர் இருக்கும்போது குடும்பத்தை முன்னிறுத்துவது வந்து குடும்பத்தில் உள்ள அரசியல் பொறுப்பாளர்களை முன்னிறுத்துவது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருந்தது. இப்படித்தான் அவர் ஸ்டாலின், கனிமொழி, அழகிரி எல்லாருமே வந்து வெற்றி பெறும் போது முன்னிறுத்தும் போது வந்து அதுல எதிர்கொள்ள இருக்காது. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் மாநில அதிகாரம் வருவதற்கு முன்னாடியே வந்து உதயநிதியை முன்னிறுத்துவது மட்டுமல்ல, உதயநிதி தலையீடும் அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து கூகா செல்வம் பேருக்கார் நான் கருதுறேன். அதுல வந்து நான் உதயநிதிங்கிற பேரை நான் எப்போது பயன்படுத்துறேன்னா, கூகா செல்வமே அதை கூறிய பிறகுதான் அவர் கூறியது வந்து உதயநிதியை தான் குறிப்பிடுகிறாருங்கிற அடிப்படையில அதை பொருத்தி தான் இதை சொல்றேன். இல்ல, ஏடிஎம்கே போகாம பாஜகவுக்கு போறதுன்றது வெறும் மோடி நம்மள ஒரு 3 ஆண்டுகள் இன்னும் ஆட்சி இருக்குது, மோடியால் நமக்கு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணப்பாட்டுலதான் போறாங்களா, இல்ல தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அர்த்தமா? தமிழ்நாட்டில் பாஜக வளர முயற்சிக்கிறாங்களே தவிர வளர்ந்து கொண்டிருக்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேட்லயும் வந்து மோடி சாதிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் அவரால் சாதிக்க முடியல. அதனால வந்து அவர் தமிழ் மீது நேசம் கொண்டவராக, தமிழ் சமஸ்கிருதத்தோட வளமையான மொழி என்று பேசக்கூடியவராக, எல்லா இதுலையுமே தனக்கு ஒரு தமிழ் இமேஜியை தேடக்கூடியவராக வந்து மோடி இருக்கிறாரு. மோடியோட அந்த தமிழ் பற்று, அந்த ஒரு பிரதமராக வந்து இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் வந்து தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மோடி செயல்படக்கூடிய அளவுக்கு வந்து பாஜக தலைவர்கள் இங்க இருக்காங்கன்னா, அதை செயல்படுத்தக்கூடியவங்க இருக்காங்கன்னா அது நிச்சயமாக இல்லை. மேலும் வந்து மோடி வந்து SC ST கான்ஸ்டிடியூன்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா கூட அதை கூட சரியா டிரான்ஸ்லேட் பண்ண மனசு இல்லாதவங்க தான் இங்க பாஜக தலைவராக இருக்கிறார். என்றாலும் மோடி இதையெல்லாம் பார்த்து இவர்களையும் களையெடுத்து விட்டு இவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகளை கொடுக்காமல் கட்சியை வளர்ப்பதற்கான பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் குறிப்பாக வந்து SC மக்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அருந்ததியரை வந்து தலைவராக போட்டு, அவர் தேவேந்திரகுல வேளாளருக்கு வேளாளர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அரசியலை பண்றாங்க. அடுத்தபடியாக வந்து 2021க்கு மேல் வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலித் தலைவருக்கு மத்திய அமைச்சரவை பாஜகவிலே ஆஃபர் செய்யப்படும். ஆக தமிழகத்திலும் அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு முன் பாஜக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி மோடிக்கு இருக்கிறது. தன்னோட இமேஜை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருக்கிறது. இதில் வந்து அரசியல் சூழ்நிலை காரணமாக கூகா செல்வம் என்ற ஒரு பிரைஸ் கேட்ச் என்று சொல்வார்களே அந்த மாதிரி வந்து
ஒரு பிரதான எதிர்கட்சியின் 38 எம்பிக்களை பெற்ற ஒரு கூட்டணி கட்சியின் எம்எல்ஏ கிடைப்பது வந்து மோடிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான், பாஜகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். இல்ல ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்குதா சார் பாஜக? ஏன் அந்த அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறோம் அப்படின்னா, திமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களை பிபி துரைசாமி மூலமாக அது ஒவ்வொன்றாக பாஜகவின் பக்கம் இழுக்க எல் முருகன் வந்து முயற்சி செய்துட்டு இருக்காரா? இல்ல இல்ல, நீங்க வந்து எந்த கட்சியுமே வந்து தான் வளரத்தான் பார்க்குமே தவிர ஸ்டாலினுக்கு இதுல நெருக்கடி கொடுக்கறதுங்கிற அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. தான் தமிழகத்துல வந்து ஒரு சக்தியா வளர்றதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்க. அதுல எந்த கட்சியில அதிருப்தி இருக்கோ அவர்களை வந்து தன்வசப்படுத்துறது வந்து இயல்பான ஒன்றுதான். திமுகவில் உள்ள ரெண்டு அதிருப்தியாளர்கள் வந்து பாஜகவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் அதிருப்தியாளர்கள் இருந்தா அவங்க பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்ல ஒரு தேர்தல் காலத்தில் திமுக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வரதா இதை பார்க்க முடியுமா? ஏன்னா சீனியர் லீடர்கள் இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கிறது வந்து வெளிப்படையா தெரியுற அளவுக்கு அறிக்கை கொடுப்பதும், நாங்க கடைசி வரை திமுகவில தான் இருப்போம்னு சொல்ல வரதையும் எப்படி பார்க்க முடியும்? அந்த கட்சிக்கு இது ஒரு பலம் பொருந்திய ஒரு கருத்தா இருக்குமா? தொண்டர்கள் மத்தியில் எப்படி பேசுவாங்க இந்த விஷயத்த? இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியா இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில திமுக பெரிய நெருக்கடியா பார்க்கல. இது அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு லோக்கல் லீடர், ஜெயலலிதாவை மீறி ஜெயலலிதாவே ஆட்சி இழக்கும் போது வந்து அவரு அந்த பகுதியில எல்லா இடங்களும் வந்து அண்ணா திமுக துவக்கும் போது அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது அந்த பகுதியில எல்லாமே அண்ணா திமுக பெரும்பாலும் வரும்போது அதையும் மீறி அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரு தனித்தன்மையும் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ஸ் தன் தொகுதிக்குள்ள செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மாவட்ட செயலாளர் என்றாலும் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த பெரியசாமி குடும்பத்தை சேர்ந்தவர்களை மீறி திமுக தலைமை வந்து அவரை முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு வர முடியாத சூழல் இருக்கிறது. நிச்சயமாக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவுக்கு அந்த பகுதியில மிகப்பெரிய பிளஸ். அவருக்கு வந்து தான் தனக்கு பெற வேண்டிய உயரத்தை திமுகவில் பெற முடியலை என்ற ஆதங்கங்கள் இருக்கலாம். அதன் அடிப்படையில் வந்து இவர் அடுத்தபடியாக இவர் பாஜகவில் சேருவார் என்று சொல்லும் போது, இல்லை திமுக ஒரு அமைப்பு பலம் உள்ள கட்சி, அந்த கட்சிக்குள்ள நான் வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டேன், ஜெயலலிதாவை எதிர்த்தேன், அந்த கட்சிக்குள்ள நான் இருந்துட்டேன், மீண்டும் அந்த கட்சியில் தான் இருப்பேன்னு அவரு தன்னோட உறுதியை வந்து நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் இதோட இதுல சமூக வலைதளங்கள்ல ஒரு புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் பெயர் அடிப்படுதாகவோ அதே போல ஜெகத் ரட்சகன் பெயர் அடிப்படுதாகவோ இதெல்லாம் நடந்தால் கூட இதை தலைவரிடம் நேரடியாக தெரியப்படுத்தலாம், ஒரு அறிக்கை வாயிலாக வெளிப்படையா ஊடகத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக சீனியர்கள் தள்ளப்படுறாங்க. அது வந்து கூட இருக்கவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க வந்து அண்ணே உங்களை பத்தி பேசுறானே, அடுத்து நீங்கன்னு சொல்றாங்க, அண்ணே அண்ணே நீங்க பிஜேபி போறீங்களானேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது பயில் சொல்லியே மாளாது. அதனால வந்து தலைமைகிட்ட சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்துறேன்னு தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அறிக்கையும் கொடுக்கறதா வழக்கம். துரைமுருகன் வந்து அதை கூட சொல்லியிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். துரைமுருகன் தினமலர்ல வந்தது அவருக்குள்ள வாய்ப்பை எடுக்கிறதுக்கு வந்து யாரோ சதி பண்றாங்கிற அடிப்படையில அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. ரெண்டுமே வந்து இந்த மாதிரிப்பட்ட தகவல்கள் வந்து தொடர்ந்து ஓடக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணுங்கிற அடிப்படையில தான் ரெண்டு பேருமே அத ஊடகத்துக்கு வந்து வெளிப்படையா வந்திருக்காங்க. இல்ல 2021 தேர்தல் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க, திமுகவை தான் சொல்றீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி அதிருப்திகள் தென்படுறதை எப்படி பாக்குறீங்க ஒரு விமர்சகரா? அதிருப்தி தென்படுறது வந்து அரசியல் களத்துல வந்து தலைமை வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். கருணாதி பொறுத்தவரை எல்லாத்தையும் அரவணைப்பாரு. அந்த டைம்ல யார் தேவையோ அவரை கரெக்டா பயன்படுத்தி கொடுவாரு. யாருக்கும் யார் மீதும் தனக்குள்ள வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு வந்து கருணாநிதி வந்து அரசியல் பண்ண மாட்டாரு. ஸ்டாலினுக்கு தன்மையில வந்து தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிறத வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதா தான் தெரியுது. என்றாலும் கூட முந்தைய காலகட்டத்தை விட ஸ்டாலின் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆனாலும் கூட இப்பொழுது உதயநிதி ரூபத்துல கூட உதயநிதிக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிற ஒரு டிவிஷன் ஒரு வேறுபடுத்தி பார்த்தல் வந்து திமுகவுக்குள்ள வருது. கருணாநிதி பொறுத்தவரையில எல்லாரையும் ஒன்னா பார்த்துக்கிட்டு கடைசியில யார் கரெக்டா இருப்பாரோ அவரை கரெக்டா பயன்படுத்திக்கலாம்னு அரசியல் ரீதியா பயன்படுத்துவாரு. இவங்க வந்து நமக்கு யார் கரெக்டா இருப்பாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு இவரை பயன்படுத்துவோம், இவர் நமக்கு கரெக்டா இருக்க மாட்டாரு அதனால இவரை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லும் போது வந்து ஒரு தலைமை வந்து தன்னை பயன்படுத்தாது, தன்னை என்டர்டெயின் பண்ணாது, தலைமைக்கு தன்னை பிடிக்கல, நம்மளை கண்டாலே தலைமை முகம் சுழிக்குதுன்னு சொன்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர் வந்து எப்படி அந்த தலைமையை நம்பி பயணிப்பார்? கருணாநிதி வந்து கடைசி நேரத்துல பாத்துக்கலாம், எல்லாத்தையுமே அரவணைச்சு போகணுங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை வந்து ஸ்டாலின்கிட்ட முன்ன ரொம்ப குறவா இருந்தது. இப்ப டெவலப் ஆகி வந்தாலும் கூட ஒன்று ரெண்டு சம்பவங்கள் வந்து உதயநிதியை மையமா வச்சு ஒரு சம்பவம், ஸ்டாலினை மையமா வச்சு ஒரு சம்பவம், ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்குது.
இல்ல சார், இதுல ஸ்டாலின் வந்து உதயநிதி தலையீடை அதிகமாக விடுறதா பார்க்க முடியுமா? அது வந்து ஸ்டாலினோட இசைவோடு தான் உதயநிதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சீனியர் லீடர்கள் எல்லாம் அதிருப்தி ஆகுற அளவுக்கு ஒரு 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 இடத்துல வந்து ஒரு பொசிஷன் பண்றாரு உதயநிதி அப்படின்றது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சாதான் கட்சியில் நடக்குதா இதெல்லாம்? நிச்சயமா வந்து இனிமேலும் ஸ்டாலின் வந்து உதயநிதியால வந்து இழப்புகளை சந்திக்க கூடாது என்ற அடிப்படையில தான் வந்து திமுக உள்ளவங்களே வந்து பல ஊடகங்கள்லயும் வந்து முகம் காட்டாம செய்திகளை கொடுத்துட்டு இருக்கதா நான் உணர்கிறேன். இது வந்து உதயநிதியால ஸ்டாலினுக்கு வந்து உள்கட்சிக்குள்ள மைனஸ் வரக்கூடாது, ஸ்டாலினோட ஆளுமை கொஸ்டின் ஆகக்கூடாது, ஸ்டாலின் ஒரு பொம்மை தலைவர் தான், உதயநிதி தான் எல்லாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு ஸ்டாலினோட நல உரிமைகளை திமுகவுக்குள்ள நினைக்கிறாங்க. கருணாநிதிக்கு இந்த பிரச்சனையே இல்லை, கருணாநிதி தான் எல்லாமே செய்யறாரு, அவர் பவர்ஃபுல் லீடர், எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர்ங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அவர் ஸ்டாலினை கொண்டு வந்தாலும் கூட ஆழ்மை கேலிக்குறிங்கிற அளவுக்கு சில வார்த்தைகள் வர்றது வந்து ஸ்டாலினுக்கு இமேஜுக்கு நல்லது இல்லங்கிறதா என்னோட கருத்து. சார், இப்போ அந்த தேர்தல் களம் நெருங்கி வர்ற நேரத்துல திமுகவின் உள்ள அதிருப்தியாளர்கள் இன்னும் மேலும் தென்பட்டால் அது வந்து அதிமுக வர்சஸ் திமுக இருக்கும்போது பாஜக பக்கம் நிறைய பேர் போறத இது வந்து பாஜகவுக்கு பலம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுமா? நிச்சயமா வந்து பாஜக வந்து 2024க்குள்ள தான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய சக்தி ஆட்டு காட்டணும்னு உறுதியா நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்கு காங்கிரஸ் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆயிருக்கிற மாதிரி பாஜக இங்க வந்து திமுக அண்ணா திமுக எல்லாம் ஓபிசி பார்ட்டி, ஓபிசிகளுக்கு அதிக அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பார்ட்டி, குறிப்பிட்ட ஓபிசிகளுக்கு மட்டுமே அதிக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பார்ட்டிங்கிற அடிப்படையில் அதிகாரம் இல்லாத ஓபிசிகளையும் தலித்துகளையும் அரவணைச்சு செய்யக்கூடிய ஒரு அரசியலை வந்து பாஜக செய்யத்தான் செய்யுது. எல்லா மாநிலங்களிலும் வந்து 15% ஓட்டு குறையாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக, கேரளா கூட 15% வந்த பாஜக, இன்னைக்கு 3.5% இருக்குதுன்னா இங்கேயும் இரட்டை இலக்கத்துக்குள்ள தங்கள் வாக்குகளை வந்து 2024க்குள்ள கொண்டு வந்தாதான் ஒரு வெற்றி கூட்டணி கிடைக்குங்கிற அடிப்படையில பாஜக மூவ் பண்றாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. அதுக்கு அவங்க வந்து திராவிடத்தை எதுக்கல்ல எதுவும் பண்ணல, இங்க ஒரு சில சமூகங்களுக்கு ஆதரவாட்டும் அவங்க நடக்கல, அவங்க நோட்டா கீழே போன தமிழிசைக்கு கொடுத்தாங்கன்னா தமிழிசை ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டுமல்ல, மோடியின் விசுவாசி என்ற அடிப்படையில கொடுத்தாங்க. அடுத்தபடியா வந்து டிரான்ஸ்லேஷனே ஏ குளறுபடி பண்ணவரெல்லாம் புறக்கணிச்சுக்கிட்டு ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒரு திறமையான முருகனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு திராவிட இயக்கங்கள்ல அரசியல் கோல வச்சாத சமூகங்கள், குறிப்பாக வந்து அட்டவணை பிரிவு மக்கள், அடுத்தால ஒரு சில முத்திரையர் போன்ற ஓபிசிகள், இவங்களை வந்து அரவணைச்சிட்டு போகணுங்கிற அடிப்படையில ஒரு திட்டத்தோட அரசியலில் அதிகாரத்தை பெற முடியாதவங்களுக்கு நம்ம மத்திய அதிகாரத்தை கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்து அதன் மூலமா ஒரு வாக்கு வங்கிய உருவாக்கி அது 2024 நமக்கு லாபத்தை கொடுக்குங்கிற அளவுக்கு மோடி தெளிவா போறாரு. இதைத்தான் நாம கண்கூடாக பார்க்கிறோம் சார். அன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே, அந்த பகுத்தறிவு பெரியாரிய சிந்தனை கலைஞர் வெளிவந்தவர்கள் பிபி துரைசாமியா இருக்கட்டும், கூகா செல்வமா இருக்கட்டும், திராவிட இயக்கத்துல வந்தவங்க சித்தாந்த ரீதியாக இன்னைக்கு அதற்கு எதிர்ப்புறமா இருக்கிற பாஜகவுக்கு போறாங்கன்னா ஸ்டாலினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள அவங்களால் பிடிக்கலையா, இல்ல காலகட்டங்கள் இன்னைக்கு சித்தாந்த ரீதியா மாறிட்டு இருக்கிறதுனால பாஜகவை நோக்கி போறாங்களா? இல்ல சித்தாந்த ரீதியெல்லாம் ஒண்ணும் போகல, ஸ்டாலின் தலைமையில நமக்கு நன்மை கிடைக்காது, நாம அதிகாரம் தோறா வர முடியாதுங்கிற அடிப்படையில ஒரு 4 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உறுதிங்கிற அடிப்படையில தான் ரெண்டு வரும் போறாங்க. இதுல வந்து கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி, தேங்காய் உடைக்கிற மாதிரி உண்மையை சொன்னா டான்னு சொன்னா இதுதான் உண்மை. ஸ்டாலின் தலைமையில நமக்கு வந்து இந்த கட்சிக்குள்ள குறிப்பிடத்தக்க எதிர்காலம் இல்லைன்னு போறாங்க. இல்ல இப்ப பாஜக தமிழ்நாடு பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் இங்க அதிகமா இருக்கணும் இல்ல சார், அந்த ஸ்ட்ரென்த் வலிமையை தெரிஞ்சுதான் அங்க போறாங்களா, எப்படி ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கா என்ன பாஜக? மோடியுடைய வலிமை சரி, 4 வருடம் ஆட்சி இருக்க போது தமிழ்நாட்டுல அவங்க போய் தமிழக பாஜகவுல இணையறதுனால என்ன பலன் கிடைக்க போகுது, அதுதான் மக்களுடைய கேள்வி. அகில இந்திய பாஜக வந்து தமிழ்நாட்டுல கட்சியை வளர்க்க முயற்சி பண்றாங்க, அதுல வந்து திமுக அதிருப்தியாளர்கள் இன்னைக்கு கிடைக்கும் போது திமுக அதிருப்தியாளர்களை அவங்க தன்வசப்படுத்துறாங்க, இதுதான் இன்னைக்கு நடந்தது. சார், திமுகவில் நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் போது தேர்தலுக்கு தயாராகிவிட்டது திமுக அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு தயாராகிவிட்டன. நிச்சயமா வந்து அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகிதான் இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு பெரிய சக்தியாக்கி அதன் மூலமாக தான் தலைவராக வேண்டும் என்று திட்டமிடக்கூடியவர். இன்னைக்கு வந்து கூட்டணி அது இதெல்லாம் அதிமுக தரப்புக்குள்ள பேசப்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 234 தொகுதிகளிலுமே 2016 ஜெயலலிதா செய்தது போல்
இரட்டைலையை நிறுத்தி வந்து களம் காணுவதற்கும் தயங்காதவர் தான். அல்லது 2006 ஜெயலலிதா செய்தது போல் சில குறிப்பிட்ட கட்சிகளை மட்டும் கூட்டணியில் சேர்த்து விட்டு அவர் ஜெயலலிதா சுமார் 200 தொகுதிகளுக்கு நெருங்கி இரட்டைலையில் நின்றது போல் மிக அதிக அளவில் இரட்டைலையை நிறுத்துவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார். பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் பாஜகவுக்கு 5 கொடுத்தவர் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படியே அந்த வாய்ப்பு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு ஒரு 18 தொகுதிக்கு மேல கொடுக்கவே மாட்டாரு. அப்ப 18 தொகுதி வாங்கிக்கிட்டு போனா 2024 ஒரு கூட்டணி வாய்ப்பே பாஜகவுக்கு கிடைக்காது. அதனால அவங்க 2024 பாராளுமன்றத்தை கருத்தில் கொண்டு தனியா தான் பாஜக போவாங்க. இந்துத்துவாவையும் சில ஜாதிகளையும் ஒருங்கிணைச்சு போகக்கூடிய அரசியல் தான் அவங்க பண்ணுவாங்க. அடுத்தபடியா வந்து பாமகவை பொறுத்த அளவுல வந்து தினகரனை வந்து மார்ஜினலைஸ் பண்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து 7+1 கொடுத்தாரு. அதனால் என்ன பலன் கிடைத்தது, பாமக எந்தெந்த பகுதியில் எவ்வளவு வாக்குகளை டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறது, பாமகவால் எவ்வளவு நஷ்டம் வந்தது, தலித் மக்கள் வாக்குகளில் எவ்வளவு நஷ்டம் வந்தது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாக்குகளில் அதிமுக எவ்வளவு இழந்தது, பாமகவை கூட்டணியில் சேர்த்ததால் வந்த ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியால் வந்த லாபம் எவ்வளவு, பாமகவை சேர்த்ததனால் பிசி சமூகங்களிடமும் எஸ்சி சமூகங்களிடமும் அதிமுக அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்பதெல்லாம் வட மாவட்டங்களில் குறிப்பாக பாமகவுக்கு செல்வாக்கான 15 MP தொகுதிகளிலும் எத்தனை தொகுதி கொடுக்கலாம் என்று கணித்துதான் அவர் செய்வார். இந்த இவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை ரேட்டிங் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு மதிக்கக்கூடிய அளவிற்கும் கூட்டணி கட்சிகள் தங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தன் டான்ஸுக்கு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு தனித்து போட்டியிடும் அளவு அதிக அளவு தொகுதிகளில் இரட்டைலையை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளைத்தான் செய்வார் என்று கருதுகிறேன். ஊரக உள்ளாட்சியில் அதைத்தான் செய்தார். ஊரக உள்ளாட்சியில் அவர் செய்ததை ஆதாரம் வைத்து ஆணித்தரமாக இதை கூறுகிறேன். சார், இவ்வளவு இஷ்யூஸ், இவ்வளவு சர்ச்சை, அதே போல இவ்வளவு மாற்றங்கள் திமுகவில் நடந்துட்டு இருக்கு, இன்னமும் திமுக வலிமையா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார் உங்களால? திமுக பொறுத்தவரையில அவங்க இப்ப வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்க. இதுவும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் தான் திரு சபரிசன் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை செய்கிறார் என்று நான் கருதுகிறேன். நான் வந்து அரசியலில் சீனியர்கள் வெளியே போவதை வேடிக்கை பார்ப்பதா சபரிசனுடைய ஸ்ட்ராட்டஜி? சபரிசன் தான் செய்கிறார் என்று தெரிகிறேன். நான் சபரிசனை பற்றி பேச விரும்ப மாட்டேன். என்றாலும் சோனியா காந்தியை திமுக தலைவர் சந்தித்த போது சபரிசன் படமும் அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பில் இருந்ததால் கருணாநிதிக்கு முரசொலி மாறன் இருந்தது போல் ஸ்டாலினுக்கு சபரிசன் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் தென்படுவதால் கூறுகிறேன். சபரிசன் தரப்பினர் வந்து தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். தேமுதிகவை பொறுத்தவரையில் நீங்கள் 2014 தோல்வியடைந்து விட்டீர்கள், 16 தோல்வியடைந்து விட்டீர்கள், 19 தோல்வியடைந்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வாருங்கள். ஏற்கனவே நீங்கள் 19 வந்திருக்க வேண்டும். நீங்கள் 19 வந்திருந்தால் நாங்கள் தந்த எம்பி இடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு டிக்கெட் அல்ல, எம்பி போஸ்டாகவே இருந்திருக்கும். திரு சுதீஷ் அவர்கள் எம்பி ஆயிருப்பார், இன்னும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்பி ஆயிருப்பார். ஆனால் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து அதிமுக போய்விட்ட சூழ்நிலையில் மீண்டும் இப்பொழுது உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் திமுகவுக்கு வாருங்கள். நீங்கள் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற்ற கூட்டணியே அப்படியே இருக்கிறோம். கூடவே உங்களை சேர்த்துக் கொள்ளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்காக நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சிகளின் சில தொகுதிகளையும் குறைத்து உங்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற தொகுதியை தர தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு வாருங்கள் என்று சபரிசன் வந்து சில முயற்சிகளை செய்வதாட்டு வந்து தகவல்கள் எனக்கு வருது. அது சபரிசன் செய்தாலும் சரி, அது ஸ்டாலின் செய்வதாக தான் அர்த்தம். ஏன்னா ஸ்டாலினோட பிரதிநிதியாக தான் சோனியா சம்பந்தப்பட்ட அந்த கூட்டத்தில் வந்து சபரிசனை நாம பார்க்க முடியுது. ஆக இந்த வியூகத்தை திமுக செய்கிறது என்றால் தேர்தல் வியூகம் என்பது வேறு, உள்கட்சியில் உள்ள பிரச்சனைகளில் ஒரு சிலர் வெளியேறு என்பது வேறு என்றுதான் நான் கருதுகிறேன். தேர்தல் காலம் நெருங்கி வருகிறது. இன்னும் 7-8 இருக்கும் போதே நிறைய பரபரப்புகள் நடந்து வருகிறது திமுகவை ஒட்டி. அடுத்தடுத்து என்ன நடக்க போறது அப்படின்றதையும் பார்ப்போம், நிச்சயமா விவாதிப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.